அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவர். இப்பெல்லாம் யார் இங்கே வரதட்சணை கேட்குறாங்க அப்படின்னு சொல்கிற மிசோகனிஸ்டுகளின் பார்வைக்கு தான் இந்த பதிவு. 2 days பிஃபோர் கேரளாவில் சஹானாங்கிற இளம் வயது மருத்துவ சகோதரி தற்கொலை செஞ்சு இறந்து போயிருக்காங்க. காரணம், மணமகன் வீட்டார் கேட்ட அதீத வரதட்சணை. மிகுந்த மனவேதனை அளிக்கக்கூடிய செய்தி. சமூகத்தை சூழ்ந்திருக்கிற இழுக்கு தான் வரதட்சணை. இதில் என்ன கொடுமைன்னா, ரெண்டு பேருமே மருத்துவர்கள். இவங்க ரெண்டு பேரும் திருமண சந்தையில் சேர்ந்தவங்களும் இல்லை, மாறாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு போய் காதலர்களாக இருந்தவங்க. இவர்களுடைய காதலை பெற்றோருக்கும் பிடித்த திருமணமாக மாற்ற பெற்றோரின் சம்மதத்தை பெற ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போதான் இந்த சகோதரிக்கு பெரிய இடி விழுந்திருக்கு. தந்தை இல்லாமல் இருக்கிற இந்த பெண் வீட்டாரிடம் அசாதாரண வரதட்சணையை அந்த மணமகன் வீட்டார் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டதில் பாதிக்கு பாதி தர்றதுக்கு பெண் வீட்டாரும் தயாராக தான் இருந்திருக்கிறாங்க. ஆனாலும் சொகுசு கார், நிலம், சொத்துன்னு மணமகன் வீட்டாரின் பேராசை நீல உறவு முறிஞ்சிருக்கு. உறவு முறிந்ததினால் ஏற்பட்ட சோகத்தை தாங்க முடியாம சகோதரி தற்கொலை பண்ணி உயிரை மாச்சுக்கிட்டாங்க. இத்தனைக்கும் ரெண்டு பேருமே படித்தவர்கள், மருத்துவர்கள். மனிதனுடைய கண்களை பேராசை மறைச்சிட்டா கல்வியோ அதனால் பெற்ற அறிவோ உதவாது போல. அடுத்தவனுடைய உழைப்பில் சங்கடம் இல்லாம வாழ்றதும் வாழணும்னு நினைக்கிறதுமே உலகத்தின் கீழ்த்தரமான ஈனமான செயல். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் ஒரு பக்கம் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட நகை, காரு, பணம், வரதட்சணைன்னு கேட்குறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை சொந்தமாக வீடு வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், இஎம்ஐ இருக்கக்கூடாது, ஆன்சைட் போகிற வாய்ப்புகள் இருக்கணும், இந்த மாதிரியான டிமாண்ட்ஸ் பல இடங்களில் பெண் வீட்டாரிடமும் இருக்குது. இதுவும் ஒரு விதமான வரதட்சணை எதிர்பார்ப்பு தான். காஸ்ட்லியான மாப்பிள்ளை வேணுங்கிறதுக்காக எவ்வளோ வேணாலும் வரதட்சணை கொடுக்க தயாராக இருக்கும் பெண் வீட்டாரும், வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கும் சேட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆண் வீட்டாரும் சரி, பெண் வீட்டாரும் சரி, வரதட்சணையை எந்த விதத்தில் கேட்டாலும் தவறுதாங்கிறத எப்போ உணரப்போகிறோம்? இந்த வரதட்சணையை இன்னும் ரொம்ப ஸ்மார்ட்டாக சவுத் சைடில் ஹேண்டில் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டினுடைய கலாச்சார முறையே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பொண்ணு கேட்டு போகணும். அது சொந்தமாக இருந்தாலும் அசலாக இருந்தாலும் பொண்ணு வீட்டிலேருந்து போக மாட்டாங்க, மாப்பிள்ளை தான் பொண்ணு கேட்டு போகணும். மாப்பிள்ளை சொத்து பத்தோட வசதியாக இருந்தால், படித்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய மாப்பிள்ளையாக இருந்தால், பெண் வீட்டார் இவங்களாவே முன்னாடி போய் பஸ்ஸில் துண்டு போட்டு ரிசர்வ் பண்ணுற மாதிரி மாப்பிள்ளையை அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுறாங்க. அந்த மாப்பிள்ளை வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால. உன் மகனை என் மகளுக்கு தான் கட்டணும், என் மக உன் வீட்டு மருமக இப்படின்னு டிமாண்ட் வச்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பொண்ணு வீட்டுக்காரங்க பொண்ணுங்களை திணிக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் சில ஊர்களில் இன்னமும் இது நடக்குது. இதனால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, பொண்ணு படிக்கலனாலும் பரவாயில்ல, நாகரிகம் தெரியலனாலும் பரவாயில்ல, உலக அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, ஆணவம் அகங்காரம் இருந்தாலும் பரவாயில்லன்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த உறவு விட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தினால சம்மந்தமும் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் யாரு பாவப்பட்டு அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தாங்களோ, யாரு சொத்துக்காக மட்டும் இவங்க கிட்ட சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்க காலால இவங்களை மிதிக்கிற சம்பவங்களும் நடக்க தான் செய்யும். இன்னொரு பக்கம் சொந்தமாவே இருந்தாலும் பொண்ணை கட்டக்கூடிய முறையே இல்லைனாலும், பொண்ணுக்கும் பையனுக்கும் பெரிய அளவுல வயசு வித்தியாசம் இருந்தாலும், அதெல்லாம் பொருட்படுத்தாம சொத்து இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக, இந்த பொண்ணை கட்டினா சொத்து வருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் முடிக்கிற ஆண்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆக மொத்தத்தில் எந்த விதத்திலும் வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. எதுக்காகவும் யாருக்காகவும் உயிரை இழக்கிற அளவுக்கு பெரிய விஷயம்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எந்த இடத்துல நம்மளை விட நம்மக்கிட்ட இருக்க பொருளும் உயிரற்ற விஷயங்களும் முக்கியத்துவம் பெறுதோ, அந்த இடத்த விட்டு, அந்த உறவை விட்டு அமைதியாக வெளியேறி நம்ம வாழ்க்கை பாதையில் பயணிக்க ஆரம்பிச்சிடணும். வரதட்சணை வாங்குறதும் தப்பு, வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு. டவுரி இஸ் பேட், ரிவர்ஸ் டவுரி இஸ் ஈக்குவலி பேட். இதை உணர்ந்தாலே வாழ்க்கை அழகாயிரும். இவ்வளவு படித்த ஒரு மருத்துவர் வரதட்சணை கொடுக்க முடியாம தற்கொலை செஞ்சு உயிரை மாச்சுக்கிட்டது ஏற்புடைய விஷயம் இல்லை. இவன் இல்லைன்னா வாழ முடியாதுன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நீங்க அவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவன் உங்களுக்கு கொடுக்கல, பதிலா பணத்துக்கும் பொருளுக்கும் கொடுத்தான். அப்படி ஒருத்தனோட வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அரசு ஒரு மருத்துவரை உருவாக்க எவ்வளவு செலவழிக்குது? சிறந்த மருத்துவ நிபுணராக மாறி சமூகத்தில் பணியாற்றி உயர்ந்த நிலையை அடைய வேண்டிய மருத்துவர் இவ்வளோ கோழையா தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டது கோபத்தையும் வருத்தத்தையும் தான் தருது. சமூகத்தின் பிற்போக்குத்தனத்தை எதிர்த்து இருவரும் இணைந்து வாழ்வதற்கு தேவையான துணிவை அவர்கள் கற்ற கல்வி தராமல் போனது வருத்தத்திற்குரியது. உண்மையான கல்விங்கிறது பிற்போக்குத்தனத்திலிருந்தும் மூட நம்பிக்கைகளிலிருந்தும் விடுதலை அளித்து பகுத்தறிவையும் அறம் சார்ந்த சிந்தனையை பலப்படுத்துறதாகவும் அமையணும். உன் சாத்திரத்தை விட, உன் முன்னோர்களை விட, உன் வெங்காயம் விளக்கமாத்த விட உன் அறிவு பெரிது. அதை சிந்தின்னு சொன்ன பெரியார் போன்ற சிந்தனையாளர்களின் தேவை வலுவாக உணரப்படும் இன்னொரு தருணம் இது. பொருளாதார வீழ்ச்சி, பெண்கள் ஒழுக்கக்கேடா போறது, ஆண் பெண் முதிர்கண்ணிகள், இது எல்லாத்துக்கும் காரணம் வரதட்சணை. முதுகெலும்பில்லாத ஒரு ஆண் தான் பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணுவான்.
1400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இஸ்லாமிய சட்டம் பெண்களுக்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்கணுங்கிற சட்டத்தை உருவாக்கியிருக்கு. ஆகவே மகர் கொடுத்து திருமணம் முடியுங்கள், மறுமையில் வெற்றி பெறுங்கள். இணைந்திருங்கள் தீனுல் ஆஹிராவுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.